ஆயுத பூஜை என்றாலே பொறி அனைவரின் நினைவுக்கும் வரும். இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் பொருளாதார இழப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் பொறி உற்பத்தியாளர்களும் விதிவிலக்கல்ல. ஈரோட்டில் பாரம்பரிய முறையில் பொறி உற்பத்தி செய்யப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு. நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான ஆயுத பூஜை நாளன்று மக்கள் தங்களின் தொழில் மேலும் முன்னேற்றம் அடைவதற்காக தாங்கள் பயன்படுத்தும் உபகரணங்களை வைத்து வழிபடுவது வழக்கம். ஆயுத பூஜையில் முக்கிய இடம் பிடிப்பது பொறி. ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை என்றாலே தொழில் நிறுவனங்கள் மட்டுமல்லாது வீடுகளில் மக்கள் பொறியை வாங்கி படைப்பது தொன்று தொற்று நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத பூஜையை ஒட்டி பொறி உற்பத்தியாளர்களுக்கு அதிக அளவு ஆர்டர்கள் கிடைக்கும். இதனால் ஒரு மாதம் முன்பாகவே பொறியை தயாரிப்பதற்கான பணிகளை உற்பத்தியாளர்கள் தொடங்கிவிடுவார்கள். தரமான பொறியை தயாரிக்க கர்நாடக மாநிலத்தில் இருந்து பிரத்யேக நெல்லை கொள்முதல் செய்து நீரில் ஊற வைத்து பதப்படுத்தி 3 நாட்களுக்கு பிறகு சர்க்கரை சோடா உப்பு உள்ளிட்டவற்றை சேர்த்து விறகு அடுப்பு மூலம் பதப்படுத்துகிறார்கள். பின்னர் மணலுடன் கலந்து வறுத்து பொறி உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போதைய நாகரீக வளர்ச்சிக்கேற்ப தொன்று தொற்று கடைபிடிக்கப்படும் முறைகளை மறந்துவிட்ட போதிலும் கலப்படம் இல்லாமல் பாரம்பரிய அடிப்படையில் இப்போதும் பொறி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு கொரோனா தாக்கத்தின் காரணமாக அனைத்து தொழில்களும் முடங்கியிருப்பதாலும் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாலும் ஆயுத பூஜைக்கான ஆர்டர்கள் பெருமளவு குறைந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் பொறி உற்பத்தியாளர்கள். 36 வருஷமா பொறி எடுப்பு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு சரித்திரத்தில் இந்த கொரோனானால வியாபாரம் ரொம்ப பாதிச்சு வியாபாரம் ஸ்லோவாக இருக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், மற்ற மாவட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஆர்டர் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கம்மியாக வறுத்துருக்கோம். ஆனால் வந்து பழைய முறைப்படி பாரம்பரியமாக கையில் வறுத்த மாதிரி பொறி வறுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 1/4 ரொம்ப சரிவாக இருக்குது. இன்னும் என்னென்னமே வரும்னு சொல்ல முடியாது. ஆயுத பூஜை முடிஞ்சால் தான் அதோடைய ரியாக்ஷன் தெரியும்.